அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தெலுங்குல ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமான சிவம் பாஜே படத்தோட கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நடத்திட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே சைனா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்ற ரெண்டு நாட்டோட பெரும் புள்ளிகள் ரெண்டு பேரை நமக்கு காமிக்கிறாங்க. இந்தியாவை எதிர்க்கணும் அப்படின்றது தான் இவங்களோட முதன்மை பணியாக இருக்கும். இதனால் அதுக்கு ஒரு மாஸ் அட்டாக்கை பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நபர் கூட வீடியோ காலையும் கனெக்ட் ஆகி அந்த நபர் மூலமா இந்தியாவை வரைபடத்திலிருந்து அழிக்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சு அப்படியே கட் பண்ணி ஒரு சிவன் கோயிலை நமக்கு காமிக்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஆபத்து வரப்போகுது அப்படின்றத அந்த கோயில இருக்க ஒரு அகோரி பாத்தீங்கன்னா உணர ஆரம்பிக்கிறார். அதுக்கு உதவி சிவன் சேலை இருக்கும் இல்லையா, அதுல ஒரு பாம்பு படம் எடுத்து நின்றுகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இவரும் பாத்தீங்கன்னா சங்க ஊதிக்கிட்டே இருக்க இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. படத்தோட ஹீரோவான சந்திரு அப்படின்றவரை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. லோன் ஆபீசரான இவர் பாத்தீங்கன்னா ஒரு நபர் இஎம்ஐ கட்டல அப்படின்றதுக்காக அந்த நபரை போய் துரத்தி பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாயை சந்திக்கிறாரு. பார்த்து பயந்து அந்த இடத்துல நிற்கிறார். காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு நாய் அப்படின்னா சுத்தமா பிடிக்காது. அந்த நாய் மூவ் ஆனதும் அங்கிருந்து கிளம்பி போகலான்னு ட்ரை பண்ண இவர் வசூல் பண்ண வந்தார் இல்லையா அவங்க அந்த ஏரியால ஒரு ரவுடி கூட்டமா இருந்திருப்பாங்க. நாங்களே பல பேர்கிட்ட பணம் கொடுத்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ எங்க கிட்டயே வசூல் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமான்னு சொல்லி இவர்கிட்ட சண்டைக்கு போக வந்ததுரா ஓப்பனிங் ஃபைட்டு. இது முடிச்சோம் அப்படின்னா நமக்கு கெத்தா இருக்குமே அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே அடிச்சு ஓட விட்டுட்டு இதுக்கு மூல காரணமா இருந்தா இல்லையா அவரை கூப்பிட்டுட்டு நீங்க இஎம்ஐ தவறாம கட்டினீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் எனக்கு இல்ல, அண்ட் உங்க வேலையை பாத்துக்கிட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சீன் இதோட கட் ஆகுது. லேப்ல, அதாவது கெமிக்கல் லேப்ல ஒரு நபரை நமக்கு காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு விதமான டெஸ்டிங் எல்லாத்தையும் எடுத்து அதோட ரிசல்ட்டால பார்த்தீங்கன்னா பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டுட்டார் அப்படின்ற மாதிரி அவரோட முகபாவனைகளில் நாம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த ஒரு 4-5 பேர்கிட்ட ஷேர் பண்ண கட் பண்ணி இந்த கெமிக்கல் ஃபேக்டரியோட ஓனர் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர்கிட்ட சில முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் கட் பண்ண இந்தியன் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் இருக்கும் இல்லையா, அந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. அதாவது பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து இந்தியாவை ஒரு பெரிய அட்டாக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அது எந்த மாதிரியான அட்டாக் அப்படின்றது இன்ன வரைக்கும் கிராக் பண்ணப்படல அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க அலர்ட்டா எல்லா விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் சந்திரு இருக்கா இல்லையா அவர்கிட்டயே போகுது. தன்னோட வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிக்கிட்டே இருக்க வீட்டுல இவரை தவிர வீட்டுல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சிவபக்தர்களா தான் இருப்பாங்க. இவர் பாத்தீங்கன்னா ஏத்திஸ்ட், அதாவது கடவுளையே வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். எதனால அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இவரும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல கடவுளை கும்பிட்டுக்கிட்டு தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் கடவுள்கிட்ட பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு ஒரு சைக்கிள் வேணும் கடவுளே அப்படின்ற மாதிரி வேண்டிக்க அப்பா பாத்தீங்கன்னா போலீஸா இருப்பாரு. இந்த விஷயத்த கவனிக்கிறாரு. சரி பையனுக்காக வாங்கிட்டு வருவோமே அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு சைக்கிளை வாங்கிட்டு அந்த சைக்கிளை ஓட்டிட்டு வந்துகிட்டே இருக்கும் போது ஒரு 4-5 திருட்டு பசங்க பாத்தீங்கன்னா சிவன் கோயில போகுது. நகை எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். தடுக்க போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல அப்பா அந்த இடத்துலயே துடி துடிக்க இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். பையன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறான். இது எல்லாத்துலயுமே கடவுள் சம்மந்தப்பட்டிருக்காரு. சைக்கிளை வாங்க போகும்போதுதான் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அப்ப கடவுளை ஒதுக்க ஆரம்பிச்சவரு தான் இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த காமிச்சு கட் பண்ணி இவரோட வேலையான அந்த இஎம்ஐ கொடுக்காதவங்களோட வண்டியை தூக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா அங்க போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்பதான் முதல் முதல்ல ஹீரோயினை பாத்தீங்கன்னா சந்திக்கிறாரு. பார்த்த உடனே புரிச்சு போயிடுது, வண்டியை தூக்க மனமே இல்லாம என்ன ஃபார்மாலிட்டிஸ் வேணுமோ அதை எல்லாத்தையும் நான் சொல்றேன், நீங்க இந்த பணத்தை கட்டினா மட்டும் போதும் மேடம், எல்லாமே உங்களுக்கு கரெக்டா வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட வழிஞ்சு பேசிக்கிட்டு அவங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கும் அதை பார்த்து விலகிக்கிட்டோம் அங்கிருந்து வர மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ண ஒரு மர்மமான இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு தகவல் வருது. ஒரு ஏசிபி பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போக இறந்து போய் கிடக்குறது. ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில ரிசல்ட்டால ஒரு மாதிரி மனநிலைமையில இருந்தார் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா அவர் தான். ரொம்ப கொடூரமான முறையில ட்ரில்லிங் மிஷின் எல்லாத்தையும் வச்சு அவரோட இதயம் முதற்கொண்டு நெத்தி வரைக்கும் துளையிட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அது மட்டும் இல்லாம ரத்தம் இருக்கும் இல்லையா, அதாவது இவரோட உடம்புல இருக்குமே, அந்த ரத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதப்பட்டிருக்கு, மல்லிகா லவ்ஸ் அர்ஜுன் அப்படின்றது. சோ இது கண்டிப்பா ஒரு க்ளூவா இருக்க வாய்ப்பு இருக்கு, இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லா பகுதியிலும் செக் பண்ணியாச்சான்னு கேட்க எந்த விதமான எவிடன்ஸும் பாத்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி தெரியல. சிசிடிவி கேமரா ஒன்னு கூட இல்ல. இதனால ஏசிபி இந்த கேஸ் ஃபர்தரா கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலா தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோயின உசார் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டா இல்லையா, அதுக்காக சின்ன சின்னதா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவன் ஹீரோட தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ள பாத்திர
பார்த்துருக்காங்க. இப்போ என்ன மாதிரி இருக்கும் மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை ஹீரோ பார்க்க, அவரோட பேர் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அப்படின்றது தான். ஆனால் அப்படியே கட் பண்ணி இந்த அர்ஜுனை நமக்கு காமிக்கிறாங்க. இவர் இப்போ ரீசெண்டாக ஒரு நபர் இறந்து போயிருப்பார் இல்லையா, அவரோட மனைவியோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பார். ரெண்டு பேரும் உள்ள என்றானதும் ஏசிபிக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அஃபேர் வச்சுக்கிட்டு ஏன் இதை பண்ணியிருக்க கூடாது, அதில் கூட மல்லிகா லவ்ஸ் அர்ஜுன் அப்படின்னு மத்தன இருந்துச்சு, இந்த கோணத்தில் நம்ம விசாரிப்போமே அப்படின்ன மாதிரி அவங்க கிட்ட ஃபார்மாலிட்டிஸாக ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி எப்போ கூட்டாலும் வரணும்னு அப்படின்ன மாதிரி அனுப்பி வைக்கேன். இவர் கீழே வேலை செய்கிற வின்சென்ட் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் மேலே பயங்கர சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் வின்சென்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இடக்கு முடுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுறவர். ஸோ இதனால வின்சென்ட் மேலே ஏசிபிக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் இங்கே நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி லேபில் ஒரு நபரை காமிக்கிறாங்க. நிறைய டெஸ்ட் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகுது. அண்ட் சைனா பாகிஸ்தானில் இருக்க ரெண்டு அதிபர்களுக்குமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இன்னும் ஃபெயிலியர் ஆகிட்டே தான் இருக்கு, பாஸ் ஆகிற வரைக்கும் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி தகவல் போகுது. கட் பண்ணி சந்துரு அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரையும் நமக்கு காமிக்கிறாங்க. சந்துருக்கு நாயை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா, ஹீரோயினை உசார் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு நாயை பிடிச்சிக்கிட்டு அந்த நாய்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அதே இடத்துல ஹீரோயினும் அவங்களோட நாயை கொண்டு போக இங்கே ரெண்டு பேருக்கும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இல்லையா. அது மூலமாக இவர் பிக்கப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நாட்கள் செல்ல செல்ல அவங்க ஒரு கட்டத்தில் காதலில் விழுந்துட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் காதலுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க காமிக்கிறாங்க. சோ இதுவும் பாத்தீங்கன்னா அதே பேட்டர்ன்ல தான் இங்க எழுதப்பட்டிருக்க வாக்கியம் என்ன அப்படின்னா ராதா லவ்ஸ் கிருஷ்ணா அப்படின்னு தான். ஸோ ரெண்டு தொடர் கொலைகள் நடந்திருக்கு, ரெண்டுத்துக்குமே இந்த காமனான பேட்டர்னான இந்த எழுத்து தான் இருக்கு அப்படின்னு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை லீடாக எடுத்துக்கிட்டு உடனடியாக ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்தாக்கணும் அப்படின்ன மாதிரி கிளம்புறாங்க. அண்ட் கற்பனை ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த கெமிக்கல் ஃபேக்டரியில் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்ன மாதிரி இருக்கும். சீனியர்ஸ் எல்லாருமே மர்மமான முறையில் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஒன்றும் புரியலை, நம்மளோட வேலையை நம்ம சீக்கிரமாக முடிச்சாகணும் அப்படின்ன மாதிரி இவங்களோட ட்ரைனர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக வெளியே காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ன மாதிரி காமிக்கிறாங்க. காத்துக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஸ்டார்டிங்ஸ் எல்லாம் அடி வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, அதே கும்பல் அவங்க தலைவனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ மறுபடியும் சண்டை கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இந்த வாட்டி அவங்களோட தலைவன் வந்ததால் சண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸாக போக ஆரம்பிக்குது. மாற்றி மாற்றி அரைச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவை ஒரு கட்டத்தில் அவங்க பயங்கர காயப்படுத்தி கார் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா தூக்கி சொருவிட்டுறாங்க. மூஞ்செல்லாம் ரத்தத்தோட நிறைய காயங்களோட கண்ணாடி பீஸோட அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்கிறார் அப்படின்னு மாதிரி தெரிய வருது. அண்ட் ஃபேமிலி மொதல் கொண்டு காதலி வரைக்கும் எல்லாரும் வந்துடுறாங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே அவரை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அவருக்கு உயிருக்கு எந்த பாதிப்புமே இல்லை, ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அவரோட ஐ பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சு, அவரால் பார்க்கவே முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்ல ஹீரோவோட அம்மா கலங்கி போயிட்டுறாங்க. வேக வேகமாக பக்கத்தில் இருக்க பிள்ளையார்கிட்ட போய் நான் உங்களை டெய்லி வணங்கிக்கிட்டே இருக்கேன், என்னோட பையனை நீங்கள் காப்பாற்றி தான் ஆகணும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் வந்து பார்த்து டாக்டருக்கு ஃபோன் வருது. ஐ டோனர் ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்க அப்படின்ற தகவலோடு இதனால் ஹீரோவுக்கு ரொம்ப நேரம் கூட எடுக்காமல் உடனடியே ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாக்டர் வேணும் இல்லையா, இதனால ஒரு டாக்டரை பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்றாங்க. அந்த மனுஷனும் பார்க்க பயங்கர காமெடியா இருந்தாலும் வேலையில பக்காவா இருக்கணும் அப்படின்றதுக்காக பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா காமன் கம்போஸ்டா பேசிக்கிட்டு ஆப்ரேஷனை பண்ணி முடிக்கிறார். வெளியில இருக்க ஹீரோட ஃபேமிலியும் நீங்க தெய்வ மாதிரி, உங்களை நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்ல அவரு ரெண்டு வாரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி பயங்கர சந்தோஷத்தோட அங்க இருந்து போக கட் பண்ண அந்த கெமிக்கல் ஃபேக்டரியோட ஓனர் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா அவரை காமிக்கிறாங்க. ஏசிபி அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கொலைகளை பத்தி தெரிஞ்சிருக்கா, உங்ககிட்ட ஏதாவது லீடு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாப்ல. அண்ட் கட் பண்ணா சில நாட்கள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு இருக்க ஹீரோ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏசிபி அந்த கையெழுத்து எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டுக்காக அனுப்பி வச்சிருந்தா இல்லையா, அந்த ரிப்போர்ட் எல்லாமே வருது. சோ ரெண்டுத்துல எழுதப்பட்டது ஒரே ஒரு கையெழுத்து தான், ஆனா அது யார் என்ன அப்படின்னு கணிக்கிறதுல தான் பெரும் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது வின்சென்ட் இருக்காப்ல இல்லையா, இந்த ரெண்டாவது கொலைகேசிலயும் அர்ஜுன் சம்மந்தப்பட்டிருப்பானோ எனக்கு சந்தேகமா இருக்கு, அவனோட செல் டவர் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருந்ததுலான்னு சொல்ல ஏற்கனவே ஏசிபிக்கு வின்சென்ட் மேலே தான் ஒரு டவுட்டு.
இந்த மாதிரி அர்ஜுன் பெரிய சொல்லிக்கிட்டே இருக்கா இல்லையா, நீங்க எதுக்காக அவனையே புடிச்சு தூங்கிட்டு இருக்கீங்க, கேஸ்ல இருந்து வெளியே வாங்க, அதாவது அர்ஜுன் கிட்ட இருந்து வெளியே வாங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு மாதிரி மேலும் கீழும் பார்த்துட்டு வின்சன் அனுப்பி வைக்க கட் பண்ணி ஹீரோ கிட்டே போகுது. அந்த ஆபரேஷன் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு இன்னைக்குதான் கண்ணை திறக்கிறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்த பேரும் முன்னாடி இருக்க டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறந்து நீங்க மெல்லமா பார்க்க முடியுமான்னு கேட்க கண்கள் பாத்தீங்கன்னா ப்ளூஷா இருக்கிற மாதிரி தெரியுது. இதை பத்தி கேட்கும் போது இந்த கண்ணு கொடுத்தவருக்கு கண்ணு இப்படிதான் இருந்திருக்கு, அதனாலதான் இந்த கலர். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த ஏர் டிராப் மட்டும் ஒரு தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு விடுங்க, எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு மாதிரி அனுப்பி வைக்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கண்ணு ஒழுங்கா தெரியல, ஒரு மாதிரி மங்களாவும் மசமசனும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த ஏர் டிராப் விட விட கண்ணு கரெக்ட் ஆயிடுது. ஆனா வேற ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா எங்கேயாவது யாராவது கத்துனாங்க அப்படின்னா அவருக்கு ஷார்ப்பா கேட்கும். ஆனா அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க ஏதாவது ஒரு பொருள் நகர்ந்துருச்சு அப்படின்னாலும் அதை கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. பகல்ல இவருக்கு சுத்தமா அதாவது முழிப்பு அப்படின்றது ஒரு இருக்கவே இருக்காது, நல்லா தூங்குவாப்புல, நைட் ஆனா சுத்தமா தூக்கமே வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இந்த கண் ஆபரேஷன் பண்ணதாலதான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, என்னை சுத்தி ஏதேதோ நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் யோசனையில இருக்கும் போது தங்கச்சிக்காக பாத்திருக்காங்க இல்லையா அர்ஜுன், அவர் உள்ள என்டர் ஆகுறாரு. அவரை பார்த்ததும் மைண்ட் ஒரு மாதிரி அப்படியே புடிச்சுக்க ஆரம்பிக்குது. மணிக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. பிரதர் நீங்க ஓகே தானே, ஆபரேஷன் பண்ணேன்னு சொன்னாங்க, எல்லாம் ஓகே தானேன்னு கேட்க, இல்ல ஹெட்ஏக்கா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ன மாதிரி அவரை அனுப்பி வச்சுட்டு இந்த பிரச்சனைகள்லாம் எதனால வருது அப்படின்ற மாதிரி உட்காந்துகிட்டே இருக்காரு. கற்பனா ஏசிபி இருக்கா இல்லையா, அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வின்சென்ட் மறுபடியும் வந்து இந்த கேஸ்ல கண்டிப்பா அர்ஜுனுக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க அவனை ஒரு வாட்டி விசாரிச்சு பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி அர்ஜுனை டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க ஏசிபி இவர் தான் ஏதோ ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காரு, நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காரு. விட்டு குடிக்கல அப்படின்ன மாதிரி சந்தேக பார்வையில வின்சென்ட் அனுப்பிவிட நம்ம ஹீரோ பார்த்தீங்க ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா இவரை அடிச்சு போட்டவங்க ஜெயில இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அவங்கள வெளிவிடணும் அப்படின்றதுக்காக உள்ளவர வின்சென்ட் பார்த்ததும் மண்டைக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓட ஆரம்பிக்குது, ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது, தலைவலி அப்படின்னு மாதிரி தலையை புடிச்சுக்க அங்க இருக்க எல்லாருமே ஏப்பா என்ன பாச்சுன்னு கேட்க, ஹெட்ஏக்கா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி கேஸை வாபஸ் வாங்க. இவரை அடிச்சவங்க எல்லாருமே வெளியே போயிட்டுறாங்க. ஆனா இவருக்கு இப்போ ஒரு சில ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்றது புரியல. எதையும் தாண்டி வேற லெவல்ல ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. இவர் ஏத்திஸ்ட் கடவுளை வெறுக்கிற ஒரு மனுஷன் தான் இல்லையா, ரோட்ல போய்கிட்டே இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கோயில பாக்குறாரு, சிவன் கோயில். அந்த சிவன் கோயில பார்த்தது இவருக்கு என்ன யோசனை தோணுதுன்னு எதுவுமே புரியாது. நடக்க ஆரம்பிக்கிறாரு, கோயிலுக்குள்ள கால் எடுத்து வச்சதோ அந்த அகோரி இருக்கா இல்லையா ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்களே, அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இங்க வந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பாத்துக்கிட்டே இருக்க ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுடு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு அனுப்பி வைக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்திக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ ஒரு கருப்பு கலர் கோட் போட்ட நபர் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கையை நீட்டிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்தது ஹீரோக்கு ஒரு மாதிரி பயங்கரமா ட்ரிகர் ஆக ஆரம்பிக்குது. ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட கண்ணுக்குள்ள வந்து போக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படி சரியா இவரால் கேப்சர் பண்ண முடியல. மேபி அந்த நம்பர் கிட்ட போய் கேட்டா ஏதாவது தெரியலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி வேக வேகமா அந்த நபரை பிடிக்கலான்னு போக காணாம போயிட்டாரு. மூஞ்ச கூட இவர் பார்க்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் ஒரு டாக்டர் கிட்டயே போய் டாக்டர் ஒன்றும் முடியல, நீங்க முடியல அப்படின்னா வேற டாக்டர் கிட்டயாச்சும் மாத்தி விடுங்க, அவங்க கிட்டயாச்சும் போய் நான் சொல்லிக்கிறேன், என்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு முடியல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா வேற ஒரு டாக்டர் கிட்ட இதை மாத்தி விட்டுரு. ஸோ இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு உன்னோட இதுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா தான் இருக்கு, நான் ஒரு சில டெஸ்ட் எல்லாத்தையும் எடுக்கிறேன், ஆனா அது மூலமா உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இவரோட கண்களை செக் பண்ணணும்னு போக பயங்கர ஷாக்கோட அதிர்ந்து போயிட்டு நிறைய டாக்டர்ஸ் எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க. மாத்தி மாத்தி டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்க இந்த சைடு கண் மாத்தி விட்டார் இல்லையா அந்த மனுஷன், யோ பணத்தை போடுங்கன்ற மாதிரி எவ்வளவு டெஸ்ட் எடுப்பீங்க, அவனுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அனுப்புங்கயா அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஃபேக் அப்படின்ற மாதிரி நெஞ்ச நிமித்தி நின்றுகிட்டே இருக்கும் போது அப்பதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஹீரோக்கு பொருத்தப்பட்டாங்க இல்லையா, அது நார்மல் கண் கிடையாது, அதாவது மனிதனோட கண் கிடையாது, நாயோட கண் அப்படின்றது. இது கேட்டுட்டு அங்க இருக்க எல்லாருமே ஸ்டன் ஆயிடுறாங்க, ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. கட் பண்ணா
என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க, நாயோட கண் எடுத்து எனக்கு போட்டிருக்கீங்களா, உங்களாம் என்ன பண்ணுற பாரியா, சோஷியல் மீடியாவில் இதை போட்டு உங்களால் நார் அடிக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கர கோபமாக கத்திக்கிட்டே இருக்கும்போது, இது பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நடந்திருக்கு இல்லையா இந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஜீனோ டிரான்ஸ்பிளேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது விலங்குகளுக்கு இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு மனுஷனுக்கு உயிரை கொண்டு வரணும் அப்படின்றது தான். இது 17th century பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருக்கு, பல பேர் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் ரீசெண்டாக 2024 கூட இது மாதிரி வர ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. பன்னியோட கிட்னி எடுத்து வயதான ஒரு நபருக்கு பொருத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே அந்த டாக்டர் காமிச்சிட்டு, இது ஒரு ஹியூமன் எரர் தான், எங்களை மன்னிச்சிருங்க, இந்த விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க, நாங்க இது எல்லாத்துக்கும் கியூர் கண்டுபிடிச்சு தரோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணா இல்லையா அந்த மனுஷன் உள்ள வர கண்ணு எப்படி மாறுச்சு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. இவருக்கு அதாவது நம்ம ஹீரோக்கு கண்ணை எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல ஒரு நாயோட கண்ணையும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இந்த கண்ணு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பா இல்லையா அவருக்கு வேலை கொடுக்குறாங்க. அந்த மனுஷனும் ரெண்டு கண்ணையும் ஒன்னா வைக்க, நாய்க்கும் மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கண் தான் இருக்கும், சில சிமிலாரிட்டிஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ன மாதிரி இருக்கும். ஸோ அதை பொருட்படுத்தாம இந்த நபர் ஒன்னா வச்சு எடுத்துட்டு வந்ததால அந்த கண் பார்த்தீங்கன்னா இவருக்கே தெரியாம மாறி போயிடுச்சு அப்படின்ன மாதிரி இருக்கும். அந்த விஷயத்த ஆப்ரேஷன்ல கூட ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம், ஆனா அந்த மனுஷன் தான் கூலா பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே பண்ணார் இல்லையா கோட்டை விட்டுட்டாப்ல. இதனால நாயோட கண் தான் இவருக்கு பொருத்தப்பட்டிருக்கு, அண்ட் வந்த எல்லா சிம்டம்ஸுமே நாய்க்கு இருந்த சிம்டம்ஸ் தான் அப்படின்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விளக்கிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் அந்த பொருத்தப்பட்ட கண் இருக்கு அது யாரோடது அப்படின்றது சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டாக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய போலீஸால வளர்க்கப்பட்ட ஒரு வேற லெவலான டாக்கோடது தான் அந்த கண். அந்த டாக் பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டிகேஷன் கேஸ் முதல் கொண்டு நிறைய மர்டர் கேஸ் வரைக்கும் போலீஸ்காரங்களுக்கு உதவி இருக்கு, நிறைய அவார்டு எல்லாத்தையும் வாங்கியிருக்கு அப்படின்ன மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாய் பார்த்தீங்கன்னா ஷூட் அவுட்ல இறந்து போயிடுச்சு அப்படின்ன மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறமா நிறைய சிம்டம்ஸ் எல்லாமே வந்திருக்கும், பாக்குறவங்க எல்லாரும் பார்த்தும் தலைவலி வந்திருக்கும் அப்படின்ன மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அந்த நாய்க்கு சம்மந்தப்பட்டது தான் அப்படின்ன மாதிரி புரிஞ்சுக்கலாம். இதை கேள்விப்பட்டதும் ஹீரோ பயங்கர கோபத்தோட கண்ணா பின்னு கத்திட்டு, இன்னும் உங்களுக்கு ஒரு 10 டைம் தர, ஒழுங்கா இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு மனுஷன் கண்கள் நாயோட கண்கள் தான் இல்லையா அந்த கம்யூனிகேஷனை பயன்படுத்தி ஒட்டு மொத்த நாயும் பார்த்தீங்கன்னா ஒன்னா கூடியிருந்து ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த ரவுடி கூட்டம் இருக்கு இல்லையா அவங்க எல்லாரையும் துரத்தி துரத்தி கடிக்க ஆரம்பிக்குது. அண்ட் இதோட முடிவில் அங்கே இருக்க எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி எழுந்து நிற்க, எதை ஒன்றத்தை நம்ம வெறுத்து ஒதுக்கணுமோ அதுதான் நம்ம உயிரை காப்பாத்திருக்கு அப்படின்ற மாதிரி தகச்சு போறாரு. கட் பண்ணா இவருக்கு தூக்கம் அப்படின்றது சுத்தமா இல்ல அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. இது நேர வரைக்கும் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்த மனுஷன் இப்ப பாத்தீங்கன்னா கடவுளை நோக்கி போக ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா நாய்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா காலபைரவர் அப்படின்ற கடவுளோட ரெஃபரன்ஸ் தான் இல்லையா, அந்த கடவுள் சிவனுக்கு உறுதுணையா இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த கனெக்ஷன் இவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்ற விஷயத்த காமிச்சு, டோக்ராவால சில நினைவுகள் எல்லாமே ஒரு கண்ணுக்கு அடிக்கடி வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்பதான் டோக்ரா இறந்து போன இடத்த நமக்கு காமிக்கிறாங்க. ரெண்டாவது தொடர் கொலைகள் அப்படின்னு மாதிரி ஏசிபி போயிருப்பாரு, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. ஆனா டோக்ராவை யாரு கொன்னாங்க அப்படின்னது அந்த நாய்க்கு கூட பாத்தீங்கன்னா தெரியாது, கருப்பு உருவம் போட்ட ஒரு நபர் கொன்னுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த நாயை கொன்னவர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற கியூரியாசிட்டியில இருக்கிறாரு. அந்த சமயத்துலதான் டாக்டர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு உங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு, நாளைக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கண்ணை நாங்க பெர்ஃபெக்டா மாத்தி கொடுத்துருவோம் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல, இவர் ஒரே ஒரு கேள்விதான், டோக்ராவோட நினைவுகள் எல்லாமே அழிஞ்சு போயிடுமா அப்படின்றதான் அந்த கேள்வி. இதை கேட்டது டாக்டர் கிட்ட இருந்து ஆமா அப்படின்ற ஒரு பதில் வர ஆரம்பிக்குது. இவர் இதை ஏத்துக்க முடியா இல்ல, டோக்ராவை யாரு கொன்னாங்க, அவங்களோட அதாவது டோக்ரா நினைச்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த நினைவுகள் எல்லாமே ஏங்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், நான் ஆப்ரேஷனை பத்தி அப்புறமா யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இவரோட ஃப்ரெண்டு இதை ஏத்துக்கிறதா இல்ல கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கார்பனா
மறுபடியும் ஒரு தொடர்கொலை நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. ஏசிபி மீண்டும் மீண்டும் கொலை நடந்துகிட்டே போயிருக்கு, இந்த கேஸ் முடிக்க முடியாம இருக்கு அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காரு. மீடியாக்காரங்களும் இதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அங்க எழுதப்பட்ட வாக்கியம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணா லவ் சைலுஜா அப்படின்றது தான். ஸோ இப்போ இந்த கொலையில வேற ஒரு பேர் எழுதியிருக்கு. அப்ப அடுத்ததான் சாக போறது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி குழு ஒண்ணு கூட இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க ஏசிபி ஒரு பக்கம். ஆனா அதே சமயத்துல இதுக்கு முன்னாடி ஒரு மர்ம நபர் டெஸ்ட் எடுத்தாரு, அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா. இந்த வாட்டி அந்த மர்ம நபர் டெஸ்ட் எடுக்கும் போது பாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு தகவல் உடனடியா பாகிஸ்தான் சீனா ரெண்டு நாட்டுக்கும் அனுப்பிவிட அவங்களும் தங்களோட வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பரபரப்பா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கற்பனா டோக்ராவை கொலை பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி சந்துரு கண்டுபிடிக்கணும்னு களத்துல இறங்கி இருக்கா இல்லையா. டோக்ராவை வளர்த்தது பாத்தீங்கன்னா ஏசிபி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதனால ஏசிபியை சந்திக்கலான்னு போக மண்டை வலிக்க ஆரம்பிக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது சும்மா ஹெட்டேக் மாதிரி தான் சார், டோக்ராவை பத்தி எங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா, நாங்க டாக்குமெண்ட் படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளா சொல்ல. அந்த மனுஷனும் அது வெல் ட்ரெயின் டாக், அது ஒரு ஷூட் அவுட்ல இறந்து போயிருச்சு அப்படின்றத எங்களால நம்பவே முடியல. அதை கொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வைங்களேன், அவனை சட்டத்து முன்னாடி எல்லாம் நிக்க மாட்டேன், நானே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு நம்மளா பேசு. அதை கொலை பண்ணவன் யாருன்னு தெரியுமா சார்னு கேட்க பதில் இல்ல. உடனே ஹீரோவும், சார் உடனடியா கண்டுபிடிங்க, அது பர்சனலா எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க கடுப்பாக்குறாரு. போலீஸ்காரங்க அதாவது கான்ஸ்டபிள் எல்லாரையும் வர வச்சு இவங்களை இங்கிருந்து முதல்ல அனுப்புங்க அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுட்டு, கற்பனா இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க ஒரு மீட்டிங் எல்லாத்தையும் வச்சு சைனா பாகிஸ்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியா வழிக்க ஒரு திட்டத்தை வகுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு இல்லையா, அது ஒரு ஓரமா இருக்கட்டும். சைனாவுக்கும் நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சைனாவில் வணங்கிட்டு இருக்க ஒரு கடவுள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்த கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக சைனாவும் இந்த வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை காமிச்சிட்டு, நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க எந்த வகையில் தாக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு இன்னும் கிராக் பண்ணப்படலை அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் அதை பற்றி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கெமிக்கல் ஃபேக்டரியில முதல் முதலா ஒரு நபர் இறந்து போயிருப்பா இல்லையா, ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்து அப்செட் ஆயிருப்பாரு. அந்த நபர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்கார நபரா தான் இருப்பாரு. அவ யாருக்கும் தெரியாம ஒரு டைரியை வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டைரியை ஹீரோயின் தான் வச்சிருப்பாங்க. தொடர்ந்து கொலைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கிறதால பயந்து போய் அந்த டைரியை பார்க்கும்போது ஒரு பெரிய மாஸ் அட்டாக்க கெமிக்கல் மூலமா பயன்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. இதனால இதை உடனடியா ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அவர் இருக்கிற கடுப்புல போன் எடுக்கிறதாவே தெரியல. முயற்சியை கைவிடாம மீண்டும் மீண்டும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, மனுஷன் எடுக்கிறதாவே தெரியல. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்செட்ல இருக்க ஒரு மர்ம கும்பல் பாத்தீங்கன்னா ஹீரோயினை வந்து பிடிக்கிறாங்க. அதே சமயத்துல ஹீரோவை பாத்தீங்கன்னா டோக்ரா என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது, அது என்னன்னு தான் கிராக் பண்ண முடியல அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது டிவியில பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல் ஃபேக்டரியோட ஓனர் இருக்கா இல்லையா, வேக்சினேஷன் காலத்துல எங்ககிட்ட இருந்ததா வேக்சினேஷன் எல்லாமே போயிருச்சு, அதே மாதிரிதான் இந்த தடுப்பூசியும் நாடு முழுக்கவும் எல்லா இடங்கள்லயும் இந்த தடுப்பூசி பரவ போகுது, எங்களால இந்திய மக்களே காப்பாற்றப்பட போறாங்க அப்படின்ற மாதிரி தடுப்பூசியை பத்தி விழிப்புணர்வு எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்க இதை இவர் கவனிக்கிறார். அந்த சமயத்துல தான் இதே நபர் இவரோட மெமரி பவர்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. சோ இது எல்லாமே அந்த டோக்ரா பண்ண விஷயங்கள தான் இருக்கும், அதை நம்ம கனெக்ட் பண்ணி பாக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்பதான் பாத்தீங்கன்னா டோக்ரா ஏதோ ஒரு விஷயத்த பாத்துருக்கு, அதுக்காக தான் அதை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனால அதை கிராக் பண்ணணும் அப்படின்றதுக்காக வண்டியை வேக வேகமா எடுத்துட்டு போகலான்னு ட்ரை பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆகுற மாதிரியே தெரியல. அகோரி இருக்கா இல்லையா, என்ட்ராகர், உனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நீ தெரிஞ்சுக்கிட்டு இருந்த, நீ பண்ண எல்லா விஷயங்களும் சிவனும் கூட தான் இருந்தாரு, ஏன் இப்ப கூட சிவன் கூடியதான் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆசை வழங்கிட்டு காலப்பைரவரோட சக்தி இவர்கிட்ட இருக்கு இல்லையா அதையும் கொடுத்துட்டு, நீ இப்ப அழிக்க போறது உன்னோட எதிரிகளை மட்டும் இல்ல இந்த சிவனோட எதிரிகளையும் தான் அப்படின்னு மாதிரி மோட்டிவேட் பண்ணி அனுப்பி வைக்க இவர் வேக வேகமா ஹீரோயினை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் என்ன பண்ணதுன்னு தெரியாம கண்ணாடியை பார்த்து டோக்ராவோட கண் இருக்கு இல்லையா அதை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியாம இருந்தப்போ நீ தான் லீட் பண்ணி கொண்டு போயிருந்த, இப்ப நீ அதே பண்ணுவான்னு நம்புறேன், இந்த மக்கள் எல்லாரையும் காப்பாத்தணும், என்னோட காதலிய காப்பாத்தணும் அப்படின்னா எனக்கு உன்னோட துணை தேவைப்படுது அப்படின்ற மாதிரி டோக்ரா கிட்ட அதாவது கண்ணை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் டோக்ரா மூலமா சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல ஹீரோயின் பாத்தீங்கன்னா மெயின் வில்லனோட முகத்தை அதாவது அந்த பிளாக் கலர் கோட் போட்டிருப்பார் இல்லையா அவரோட முகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்துட்டு பயங்கர ஷாக்ல இருக்கும்போது அப்பதான் ஹீரோ பின்னாடியே வந்து இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்குது நீ தான் அப்படின்ற மாதிரி எனக்கு நல்லா தெரியும், ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்தது எல்லாமே போதும், உன்னோட முகத்தெரிய காமி ஏசிபி அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரர் இருக்கார் இல்லையா இந்த கேஸை விசாரிச்சாரு அவர் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கார் அப்படின்ற விஷயத்த ட்விஸ்டோட உடைக்கிறாங்க. அவரும் சிரிச்சுக்கிட்டே அந்த முகத்தை கழட்டு
அப்போ தான் என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சைனா பாகிஸ்தான் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் அட்டாக் ஒன்றத்தை பிளான் பண்ணியிருப்பாங்க. இது முதல் வேலையாக இவருக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இங்கே இருக்கிற எல்லா மக்களையும் போட்டு தள்ளடும் அப்படின்ற மாதிரி ஸ்கெட்சு போடுறீங்க, இவரை கம்மியான பணத்தை கொடுத்த அப்படி பெரிய டீலாக போடுங்க அப்படின்ற மாதிரி டீல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பிளானுக்கு ஈடுபட்டிருக்கு. அதாவது இந்த பிளானை தெரிஞ்ச ஒரு நாலு பேர் இருக்காங்க, அவங்கள நீங்கள் போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ அந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே தான் அந்த கெமிக்கலுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாரையும் போட்டு தள்ளிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவரே பண்ணதால தான் ஒரு எவிடென்ஸும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது நாயை கொண்டது போலீஸ்காரங்களை கொண்டது அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட், அதாவது சீரியல் கில்லிங் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ப வைக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்தில் பாகிஸ்தான் எல்லை சைனா எல்லை ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்க இராணுவங்கள் உள்ளொழிஞ்சு சண்டையை போட்டு இந்தியாவை கதையை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் இதை எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன போதாத நேரம், இது எல்லாமே ரிவீல் ஆகி நம்ம ஹீரோ முன்னாடி மாட்டிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சண்டை இங்கே வந்து போக ஆரம்பிக்குது. இதோட முடிவில் நம்ம ஹீரோவை பயங்கரமாக தாக்கிட்டு அந்த வேக்சின்ஸ் எல்லாத்தையும் இந்தியா அதாவது நாடு முழுவதும் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி வேலைகளில் ஈடுபடலான்னு கிளம்ப இந்த சைடு படுத்து கடுக்கிற நம்ம ஹீரோவை காமிக்கிறேன். அவரோட கண்களில் காலபைரவரோட விஷயம் பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. சிவன் இவர் முன்னாடி வந்து தோன்ற மாதிரியும் அது மூலமாக இவருக்கு நிறைய புத்துணர்வு கிடைக்கிற மாதிரியும் மறுபடியும் எழுந்து சண்டை போடுற மாதிரியும் காமிக்கிறாங்க. இதோட முடிவில் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் வெளி உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. மீடியா முதற்கொண்டு நியூஸ் சேனல் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணி விட்டுறாங்க. அண்ட் கற்பனா வின்சென்ட் இருக்காப்ல இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷன் தான் இருந்திருப்பாரு. அர்ஜுன் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பார் இல்லையா, அது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகி விட்டுருக்கோம். அதாவது அர்ஜுன் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் காயாக தான் இருந்திருப்பார். அதனால தான் சஸ்பீசியஸர் ஆக்டிவிஸ்டர் எல்லாத்தையும் பண்ற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்த இவரோட ஆள் ஒருத்தர் மூலமா கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஏசிபி எல்லாத்துலேயும் இவர் ஒரு மாதிரி சந்தேக பார்வையோட பார்த்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கொலைகள் எல்லாத்தையும் இவர் தான் பண்ணார்னு சொல்லி இவர் மேல பழிய போட்டுட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்றது தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு இப்போ ரிவீல் பண்ணிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோவில் ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க.